நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா நோவா ஐ பி எஃப் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள் பனி மலர் மலர்வனம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை ஆறு மணிக்கு உங்கள் விஜயில் சென்னையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட நிலையில் போலீசார் இதுவரை எட்டு பேரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர் இந்த கொலைக்கான பின்னணி ஒருவேளை பழிக்கு பழியாக இருக்கலாம் என்று யூகிக்கப்படுகிறது நேற்று இரவு சென்னை பெரம்பூர் சடையப்பன் தெருவில் உள்ள ஆம்ஸ்ட்ராங்கின் வீட்டின் அருகே வைத்து அவரை டெலிவரி பணியாளர்கள் போல் வந்த ஒரு கும்பல் அறிவால் மற்றும் கத்தியால் வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பியது அப்போது ஆம்ஸ்ட்ராங்குடன் பேசிக் கொண்டிருந்த அவரது நண்பர்கள் இருவருக்கும் முதுகு மற்றும் காது பகுதிகள் வெட்டு விழுந்தது படுகாயமடைந்த ஆம்ஸ்டாங் சிகிச்சைக்காக ஆயிரம் விழுக்கு அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் நேற்றிரவே உயிரிழந்தார் ஆம்ஸ்ட்ராங் கொலை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க கூடுதல் ஆணையர் அஸ்ட்ரா கார் தலைமையில் பத்து தனிப்படை உடனடியாக அமைக்கப்பட்டது ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் உடற்கூராய்வுக்காக கொண்டு செல்லப்பட்டது கொலை நடந்த இடத்தில் ஆம்ஸ்டாங் புதிதாக வீடு கட்டி வந்தார் அங்கு அவருக்கு ஏற்கனவே ஒரு வீடு இருந்தது அதனை இடித்துவிட்டு தற்போது புதிதாக அங்கு வீட்டை கட்டி வந்தார் பெரம்பூரில் வீடு கட்டும் பணிகள் நடப்பதால் தற்காலிகமாக அவர் அயனாவரத்தில் குடிபெயர்ந்துள்ளார் இருப்பினும் தினமும் மாலையில் பெரம்பூருக்கு வந்து தனது புதிய வீடு கட்டுமான பணியை பார்வையிட்டு வருவதை வழக்கமாக வைத்துள்ளார் அந்த வகையில் நேற்று இரவு வீட்டின் கட்டுமான பணியை பார்வையிட பெரம்பூர் பகுதிக்கு வந்தபோதே இந்த கொலை நடந்துள்ளது காவல் நிலையத்தில் இருந்து வெகு சிறு தொலைவில் இப்படி நடந்திருக்கிறது என்று ஆம்ஸ்ட்ராங்கின் ஆதரவாளர்கள் குற்றம் சாட்டினர் மேலும் அவரது ஆதரவாளர்கள் கொலை குற்றவாளிகளை காவல்துறையினர் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கோஷங்களையும் எழுப்பினர் இதைத் தொடர்ந்து ஆம்ஸ்ட்ராங்கின் கொலை வழக்கு குறித்து சென்னை காவல்துறையினர் தங்களின் அதிகாரப்பூர்வ எக்ஸ்தலத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் முன்விரோதம் காரணமாக பெரம்பூர் செம்பியம் காவல் நிலையம் எல்லையில் உள்ள வேணுகோபால் சாமி தெருவில் அடையாளம் தெரியாத நபர்களால் கத்தியால் தாக்கப்பட்டார் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இச்சம்பவம் தொடர்பாக பத்து காவல் தனிப்படைகளை அமைக்கப்பட்டு குற்ற சம்பவம் நடைபெற்ற சில மணி நேரங்களில் எட்டு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளிடம் விசாரணை தொடர்கிறது என குறிப்பிட்டுள்ளது இந்நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் கைது செய்யப்பட்டவர்கள் யார் போலீசார் கூறுவது போல் முன்விரோதம் என்றால் அதன் பின்னணி யார் யார் இருக்கிறார்கள் என்பது குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளன உள்ளன ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சரித்திர பதிவேடு குற்றவாளி ஆர்காடு சுரேஷின் சகோதரர் ஆர்காடு பாலு மற்றும் ஏழு பேரை சென்னை போலீசார் கைது செய்தனர் ஆர்காடு சுரேஷின் தம்பி பாலு ராமு திருவெங்கடம் திருமலை செல்வராஜ் மணிவண்ணன் சந்தோஷ் அருள் ஆகிய எட்டு பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர் சென்னை சீனிவாசபுரத்தில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஆற்காடு சுரேஷ் படுகொலை செய்யப்பட்டார் இந்த கொலையில் ஆம்ஸ்ட்ராங்கிற்கு தொடர்பு இருக்கிறதா அதை பழிக்கு பழி வாங்கும் செயலாக ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்திருக்கிறார்களா எனவும் போலீசார் சந்தேகிக்கின்றனர் சென்னை பட்டினப்பாக்கம் அருகே கடந்த ஆண்டு ஆற்காடு சுரேஷ் மற்றும் அவரது உதவியாளர்கள் மாதவன் ஆகியோர் சில கும்பல்களால் தாக்கப்பட்டனர் இதில் ஆற்காடு சுரேஷ் உயிரிழந்தார் மாதவன் உயிர் தப்பினார் ஐந்து மாதங்களுக்கு பிறகு மற்றொரு கும்பலால் மாதவனும் கொல்லப்பட்டார் சென்னை புளியந்தோப்பு நரசிம்மபுரத்தைச் சேர்ந்தவர் பிரபல ரவுடி ஆற்காடு சுரேஷ் இவர் மீது ஏழு கொலை வழக்கு உட்பட நாற்பது குற்ற வழக்குகள் இருந்தன எதிரிகளின் தாக்குதலில் இருந்து தப்பிக்க வேலூர் மாவட்டத்துக்கு குடிபெயர்ந்த ஆற்காடு சுரேஷ் வழக்கு விசாரணைக்காக மட்டுமே சென்னைக்கு அவ்வப்போது வந்து சென்றார் அதன்படி கடந்த ஆண்டு பதினெட்டாம் தேதி ஒரு வழக்கின் விசாரணைக்காக எழும்பூர் நீதிமன்றத்துக்கு வந்திருந்தார் அதன் பின்னர் மாலையில் உணவருந்த பட்டினப்பாக்கம் கடக்கைக்கு சென்றிருந்த அவரை காரில் தொடர்ந்து வந்த ஒரு கும்பல் சரமாரியாக வெட்டி கொலை செய்தது இந்த கொலை வழக்கில் அதிமுக பிரமுகராக அறியப்படும் ஜோகன் கண்ணடி உள்ளிட்ட பதினோரு பேரை போலீசார் கைது செய்திருந்தனர் இப்போது இந்த கொலைகளுக்கு பழிக்கு பழி வாங்க அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என யூகிக்கப்படுகிறது மேலும் உண்மை நிலவரம் விசாரணைக்கு பின்பு தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்திருக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா நோவா ஐ பி எஃப் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள் மலர் திங்கள் முதல் வெள்ளி மணிக்கு உங்கள் விஜயில்